வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன் பார்க்குறது அப்படின்னால செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல்லைக்கனும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க நீங்களும் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த நேச்சர் பவர் பியூட்டி சப்பகுதியை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே லக்ஸு லை இந்த டெடால் சோப்பு எல்லாமே வந்துட்டு ரிவியூலாம் போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில் இருக்குது பார்க்குறது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு எலுமிச்சை ஃப்ளேவருங்க இதில் வந்துட்டு இன்னும் எல்லோ கலரு மற்றும் இது வந்து பச்சை கலரு பட் இதுலேயே வந்துட்டு இன்னும் வந்து ரோஸ் கலர் இந்த மாதிரிலாம் இருக்குது இதுலேயே நேச்சர் பவர் பப்பாய சோப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அதாவது அந்த பப்பாளி மாதிரியே சோப்புறாங்க இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்துருப்பீங்க விளம்பரங்களும் இதை பற்றின டிவியில் வந்து பார்த்துருப்பீங்க ஓகே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்றதும் சொல்கிறேன் இது வந்துட்டு கிரேட் ஒன் சோப்பு தாங்க அதையும் பார்த்துக்கோங்க கிரேடு ஒன் அந்த டிஎஃப் எம் லெவல் வந்துட்டு எவ்வளோ அப்படின்றது பாருங்கள் எழுவத்தி ஆறு பட் எழுபத்தி ரெண்டுக்கு மேலே இருந்தாலே டிஎஃப்எம் எம் லெவல் வந்துட்டு கிரேடு ஒன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க ஓகே கிரேடு டூ அந்த மாதிரிலாம் கிடையாது கிரேடு ஒன் தாங்க இது அக்மார் முத்திரையோட தான் வருது வித பிரச்சனையும் இல்லை நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் மற்றும் ஒரு நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு அழுக்கும் நல்லாவே போச்சு நொற நல்லாவே வந்துச்சு பட் குளிக்கிறோம் அப்படின்னா நொற இல்லாமல் ஒரு மாதிரி மண்ணை போய் போட்டு தேய்க்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது நல்ல ஒரு சோப் ஓகே இது வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது என்னென்ன மூலப்பொருட்கள் இந்த சோப்பை தயாரிக்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துருவோம் சோடியம் பால்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவும் இருக்குதுங்க இதில் சோடியம் பனை கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவும் இருக்குது அதேமாதிரியும் ஸ்டோரியம் ஸ்டீரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் வந்துட்டு இருக்குது சோடியம் ஸ்டீரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே உடலுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒன்று தான் இது யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு எதாவது அலர்ஜி பாதிப்பு தோல் உரிகிறது இந்த மாதிரிலாங்க இதில் வராதுங்க நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோடய தோலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் நான் நல்லா தான் இருக்கேன் சில பேர் ஒத்துக்கல என்ன பண்ணுறது அப்படின்னா டாக்டர்கிட்ட பரிந்துரை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு வேண்டாம் யூஸ் பண்ணுற வேறு சூப் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாங்க அடுத்தபடியாக வாட்டர் இதில் வந்து சேர்த்துருக்காங்க அதுபரியம் டெட்ரா சோடியம் சிட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதில் வந்துட்டு இருக்குது கிளிசரின் அழைத்து சோப்பு மற்றும் பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா கிளிசரின் வந்து கண்டிப்பாக இதுலேயும் இருக்குது வண்ணமற்ற திரவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே இதோட அமௌண்ட்டு பாருங்கள் உங்களுக்கு திடீரான தெரில முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடையாது கிடைக்கிது முப்பது ரூபாய்க்கு இந்த சோப் வந்து கிடைக்கிது நை நல்ல ஒரு கைக்கு அடக்கமான ஒரு சோப் எந்த வித பிரச்சனையும் இல்லை இதிலே பல ஃப்ளேவர் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா கையில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக அருவி வந்து கொண்டு வரேன் அடுத்தபடி இது வந்து எலுமிச்சை நறுகுணம் கொண்டது அது வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது இது வந்துட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு ஆன்லைனில் நான் வந்து வாங்குகிறேன் கடைக்கு என்னால் வாங்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் அவைலபிள் இருக்குது அதாவது நோ நாலு சோப்பு வந்து அதாவது ஒரே சீலாக இருக்கும் இல்லையா நாலு சோப்பு சேர்ந்தது நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது செக் பண்ணி பார்த்தேன் பட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதோடய நெட் வெயிட் பாருங்கள் எவ்வளோ அப்படின்னா நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் ஓகே கொஞ்சம் அதிகமாக இருக்குதுப்பா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் அதேமாரி ஃபீட்பேக் நம்பர் மற்றும் மெயில் அட்ரஸ் இருக்குது உங்களுடைய கருத்துக்களே தெரிவிக்கணும் அப்படின்னா தெரிவிக்கலாம் இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணி முடிக்கிறது அப்படின்னா அதாவது இது எத்தனை நாளைக்கு வருதோ அத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இத்தனை நாளுக்குள்ளே யூஸ் பண்ணி முடிச்சிடணும் அந்த மாதிரி கிடையாது பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் குளிச்சுட்டு வந்து வெளியில் அதாவது நீங்கள் அவுட் சைடில் குளிக்கிறீங்க அதாவது தண்ணி வரப்பே எதா பிடிச்சி அந்த மாதிரி குடிக்கிறீங்க குளிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது பட்டு ஏதாவது ஒரு ரூம் இல்லை அதாவது பாத்ரூமில் குளிக்கிறீங்க அப்படின்னா பட்டு அந்த எல்லா வீடுகள்லேயும் நடக்கிற மாதிரி தான் உள்ளே இருக்கப்போ கொஞ்சம் புழுங்குற மாதிரி இருக்கும் வெளியில் வந்தோடனே ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்னஸ்ஸு சொன்னது கரெக்டாகவே இருந்துச்சு நல்ல ஒரு ஹெல்த்னஸ் அதாவது தோலுக்கு வித பாதிப்பு இல்லை ஒரு அலர்ஜியோ அல்லது தோல் உரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லாவே இருந்துச்சு அடுத்தபடியாக சாஃப்டான ஸ்கின்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மூஞ்சிக்கெலாம் போடுவாங்க மூஞ்சி போனாலும் கண் ஏறிதா அந்த மாதிரிலாம் பட் எல்லா சொப்பும் கண்ணு அந்த சின்ன குழந்தைங்க அந்த பேபி சோப் போய் நம்மளுக்கு வந்து கண்ணெலாம் ஏறும் அதுவும் பார்த்துக்கோங்க கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க பட்டு கண் இமேகள் மேலே அதெல்லாமே வந்து படலாம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒயிட்டாகவும் தெரியுது பட்டு குளிக்கிறோம் அப்படின்னா ஒரு நான் இப்போ வந்து காலேஜ் கிளம்புறேன் அதாவது ஒரு எட்டு மணி குளிக்கிறேன் அப்படின்னா மதியம் வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படியே ஒரு டல்லாக ஒன்றும் நம்மளுக்கே மாறிடும் பாடியும் நம்மளோட முகமும் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்காக சோப்பெல்லாம் கொத்த சொல்ல முடியாது நம்ம வெளியில் அங்கேயும் போகிறோம் இல்லையா அதுக்காக தான் ஓகே இதை வந்து பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு சோப்பு பாருங்கள் அவங்களோட பிராண்டிங் பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கை கடக்கமான சோப்பு நல்லாவே நோர வருது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதை வச்சுக்கிட்டு துணிலாம் துவைக்கலாமா அப்படிலாம் கேட்காதீங்க இது வந்து பாடிக்கு மட்டுமே யூஸ் பண்ண முடியாது பாடி ஃபேஸ்க்கு மட்டுமே துணியெலாம் துவைக்க வேண்டாம் துணி சோப்புலாம் நிறைய வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு சோப் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி அடுத்தடலாம் சந்திப்போம் வீடியோ பிடிச்சது அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு வைங்க நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நான் இப்போ கையில் பிடிச்சதே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்குது இருக்கு யூஸ் பண்ணி பாருங்க நன்றி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தது இந்த மாதிரி எந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னு கேளுங்க நானும் வந்து அதுக்குண்டான வேலைகளை பார்க்குறேன்